பிசிபி இல்லாத காரணத்தினால நானே டிசைன் பண்ணி எச்சிங் பண்ணணும். இது வந்து சர்க்கியூட் போட்டேன், போட்டு 4 பிசிபியாக போட்டிருக்கேன். இது வந்து டெர்மினல் பாயிண்ட்டு, சால்டர் பாயிண்ட்டு. இது வந்து பேக் சைட் சர்க்கியூட்டு. அர்ஜென்ட்டுங்கிறனால என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இப்போ கஷ்டப்பட்டு பிரிண்ட்டு போட்டுட்ருக்கேன் பிசிபியில். எச்சிங் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சர்க்கியூட்டு தெளிவாக தான் வந்திருக்கு, நோ ப்ராப்ளம். ட்ராக் கட்டான இடத்துலலாம் நீங்கள் பர்மனெண்ட் மார்க்கர் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஃபெரிக்ளோரைடு வாங்கியாச்சு, 1/2 kg வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதை நம்ம யூஸ் பண்ணி எச்சிங் பண்ணிக்குவோம். நீங்கள் இதுக்கு சேஃபாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. எச்சிங் ஆகுது நல்லாவே தெரியுது, ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டோன்னே பாயில் ஆகும், லைட்டாக பாயில் ஆகும். எது பண்ணாலும் கொஞ்சம் சேஃபாக பண்ணிக்கோங்க, கீழே சிந்தாத அளவுக்கு இந்த மாதிரி பவுல் வச்சுக்கோங்க. மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது, ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கம்மியாக வாங்கிக்கோங்க, ஏன்னா கொஞ்சமாவது நம்ம அதில் இன்வால்வ் ஆகி செய்யும்போது தான் தெரியும், ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை பத்தாது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஃபியூ மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருவோம், கொஞ்ச நேரத்தில் கிளியர் ஆயிரும். ப்ராசஸ் கரெக்டாக நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே எச்சிங்கான இடம், இது எல்லாமே காப்பர் இருக்குது. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும், ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தின்னர் வச்சு க்ளீன் பண்ணும்போதும் இதில் எமரி பேப்பர் போடும்போதும் இந்த காப்பர் கிளியர் அவுட் புட்டு அது கரெக்டாக வந்துடும். இதுதான் நம்ம போட்ட சர்க்கியூட்டு. இப்போ ட்ரில் போட்டோம் அப்படின்னா நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம மாஸ்க் போடணும் அப்படின்னா நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த க்ரீன் மாஸ்க்கோ இல்லை பிளாக் மாஸ்க்கோ எது வேணாலும் போட்டுக்கலாம்.